உத்தராகண்டின் கேதர்நாத் கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஆதிசங்கராச்சாரியாரின் சிலையை திறந்து வைத்தார். விமானம் மூலம் டேராடூன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை அம்மாநில ஆளுநர் குர்மித் சிங் மற்றும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். அங்கிருந்து கேதார்நாத் கோவில் சென்ற பிரதமர் மோடி நெத்தியில் பட்டையிட்டு ருத்ராட்சரை மாலைகளை அணிந்து கொண்டு மத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு வழிபாடு நடத்தி சுவாமி சிலைக்கு ஆரத்தி காட்டினார். பின்பு சிவபெருமானை வழிபட்ட பிரதமர் மோடி கோவிலை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு அங்குள்ள வேலைப்பாடுகளை கண்டு ரசித்தார். தொடர்ந்து 35 டன் எடை உடைய 12 அடி உயர ஆதிசங்கராச்சாரியார் கற்சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்பு சிலைக்கு முன்பாக அமர்ந்து பிரதமர் சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபட்டார். தீபாவளி கொண்டாட்டத்தை தொடர்ந்து சென்னையில் காற்று மாசு அளவு அதிகரித்திருக்கிறது. பட்டாசு வெடித்ததால் வெளிப்பட்ட நுண் துகள்கள் வளிமண்டலத்திற்கு செல்ல முடியாமல் காற்றில் மிதக்கின்றன. இதனால் தேனாம்பேட்டை பகுதியின் காற்று மாசு அதிகபட்சமாக 181 PPM புள்ளிகளை எட்டியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அரும்பாக்கத்தில் 176, மணலி 154, வண்டலூர் 125 மற்றும் போரூரில் 125 PPM புள்ளிகளையும் எட்டியுள்ளது. புகை மூட்டத்தால் சென்னையில் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் காலை 7 மணி வரையிலும் புகையின் தாக்கம் காணப்பட்டது. நேற்று ஒரு நாளில் வெடித்த பட்டாசு புகையால் இயல்பை விட சென்னையில் 20 மடங்கு அதிகமாக காற்று மாசு அடைந்திருக்கிறது. காற்றின் மாசளவு 100 PPM மேல் இருந்தால் சுவாச கோளாறு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக சென்னையில் மட்டும் 758 வழக்குகளை போலீசார் பதிவு செய்திருக்கின்றனர். அதேபோல் அரசு உத்தரவை மீறி பட்டாசு கடை செயல்பட்டதாக 239 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் வாபி என்ற இடத்தில் இயங்கி வந்த காகித ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 10 வாகனங்களில் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் சிக்கி ஏராளமான பொருட்கள் சாம்பலாகின. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் இதுவரை நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பதிவானது. ஊர்வசி திரையரங்கம், லால்பாக், சாந்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் அதிக அளவில் சென்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. உதகை அருகே கழுத்தில் கயிறு இறுக்கிய நிலையில் சுற்றித்திருந்த காட்டெருமையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் அணையப்பட்டி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் கழுத்தில் கயிறு இறுக்கிய நிலையில் காட்டெருமை சுற்றித்திரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமையின் கழுத்தை இறுக்கிய கயிறை அகற்றியதுடன் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு பெட்ரோல் டீசல் வரியை குறைக்குமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளி பரிசாக மத்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரி 5 ரூபாயையும் டீசல் மீதான வரியை 10 ரூபாயும் குறைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். அத்துடன் மத்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மதிப்பு கூட்டு வரியை குறைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழகத்தில் திமுக அரசு பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்குமா அல்லது வழக்கம் போல் நாடகங்களில் ஈடுபடுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் தற்போது பெட்ரோல் டீசலை GST வரம்பிற்குள் கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
தமிழகம் முழுவதும் நாளை 8வது கட்டமாக மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. 50,000 இடங்களில் நடைபெறவுள்ள முகாமில் 2வது தவணை கோவாக்சின் தடுப்பூசி 13 லட்சம் பேருக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி 48 லட்சம் பேருக்கும் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் பொதுமக்களிடையே சுணக்கம் காணப்படுகிறது. இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிரதமர் மோடி சமீபத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து நாளைய முகாமில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதுவரை நடைபெற்றுள்ள 7 கட்ட மெகா தடுப்பூசி முகாமில் 1,51,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5 புள்ளியாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. குஜராத் மாநிலம் வடமேற்கே துவாரகாவில் இருந்து 223 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. நேற்று பிற்பகல் 3:15 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் ஆடின. இதனை பலரும் உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இதேபோல் அசாம் மாநிலம் தெஸ்பூரிலும் நிலநடுக்கம் பதிவானது. இந்த அதிர்வு ரிக்டர் அளவில் 3.7 பதிவானது. தீபாவளி கொண்டாட்டங்களை தொடர்ந்து டெல்லியில் காற்று மாசு மிகவும் ஆபத்தான நிலையை எட்டியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அங்கு பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் விதிகளை மீறி பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்ததால் காற்று மாசு மிகவும் மோசமடைந்திருக்கிறது. சாலைகள் முழுவதும் அதிகாலை வரை புகைமூட்டம் மூடுபணியை போன்று காட்சியளித்தது. இதேபோல் வயதானவர்கள், சுவாச குறைபாடு உள்ளவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக டெல்லி பல்கலைக்கழகம் பகுதியில் காற்று மாசின் அளவு 396 ppm கடந்தது. பூசா, லோதி சாலை மற்றும் மதுரா சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றின் மாசின் அளவு 350 புள்ளிகளை கடந்துள்ளது. அமெரிக்காவில் வேன் ஒன்றை திருடிய நபர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். புளோரிடா மாகாணத்தில் வேனை திருடிய நபரை போலீசார் துரத்தத் தொடங்கினர். இதனால் தாறுமாறாக வேனை ஓட்டிய அந்த நபர் ஆற்றுப்பாலம் ஒன்றின் சுற்றுச்சுவரில் மோதி நிறுத்தினார். தன்னை துரத்தி வந்த போலீசாரிடமிருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்த அந்த நபரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்கு பின் கைது செய்தனர். He's running right now. Looks like he might. He's like... And he just jumped off the bridge. துபாயில் வசிக்கும் இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தீபாவளியை ஒட்டி விதவிதமான பட்டங்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. கொரோனா பரவல் கடந்த 2 ஆண்டுகளாக கொண்டாட்டங்கள் எதுவுமின்றி தீபாவளி கடந்த நிலையில் நடப்பாண்டில் ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகள் களைகட்டின. கண்ணை கவரும் லேசர் கண்காட்சியோடு தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மேற்கு வங்க மாநில பஞ்சாயத்து துறை அமைச்சராக இருந்த சுப்ரதா முகர்ஜி காலமானார். கடந்த சில தினங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த இவர் கொல்கத்தாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை காலமானார். இதையடுத்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மருத்துவமனைக்கு நேரில் சென்று சுப்ரதா முகர்ஜிக்கு அஞ்சலி செலுத்தினார். இன்று அவரது இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. 75 வயதான சுப்ரதா முகர்ஜி கொல்கத்தா மேயர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு ரஜினி அப்படிங்கிற ஆளுமை மூலமா விவேகா தன்னுடைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. எல்லாமே கலந்த கலவையா பிடிக்கும் பாடலாசிரியர் விவேகாவுடன் கலகலப்பான உரையாடல் பூங்குயில் பாட்டுக்காரர் இன்று காலை 11:30 மணிக்கு